மக்கள் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழர்கள் மத்தியில் நீண்ட நீடித்த பெரும்புகழை பெற்று இன்று வரை எல்லோரது உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர பக்தர்களில் தலையாய பக்தர்களில் நொடிப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை புரட்சித் தலைவருக்காகவே செலவு செய்து புரட்சித் தலைவரின் பெரும்புகளை பரப்பி வருகின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருமை தம்பி வாசுதேவன் அவர்களின் மகன் ராகவேந்திர அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் இறையருளால் இந்த இனிய வாழ்க்கை நல ஒப்பந்த விழா சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய புரட்சித் தலைவரே வந்து ஆசி கூறியதைப் போல் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய நாமக்கல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்றவர்களுடைய பெயரை எல்லாம் சொன்னால் நான் விமானத்தை விட்டு விடுவேன். அதனால் வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களையும் வருகை வருகை என்று வரவேற்று கிராம நிர்வாக அலுவலர் சங்க தலைவர் போஸ் அவர்களையும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என்னுடைய கழுதகை நண்பர் தொண்டாமுத்தூர் சிம்ராஜ் அவர்களையும் மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பக்தர்கள் அனைவரையும் வாசுதேவனுடைய உற்றார் உறவினர் மணமகளின் உற்றார் உறவினர் என அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்று வாழ்த்தி நான் பேசினால் நேரமாகிவிடும். ஆகவே ஒன்றை மாத்திரம் நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்வது, இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், நாட்டு மக்கள் நன்றாக வாழ வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை திரைப்படத்தின் வாயிலாக அர்ப்பணித்து ஈட்டிய செல்வத்தை எல்லாம் இந்த சக மனிதனுக்காகவே செலவிட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திரைப்படங்கள் தான் திருக்குறளை போன்று, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திரைப்பாடல்கள் தான் நன்வழி காட்டுகின்ற பாடல்களாக தொல்காப்பியமாக திருமூலர் தந்த என்னது திருமூலர் என்ன தந்தாரு திருமந்திரம் இப்படி ஆன்மீகவாதிகளால் நல்ல காரியங்களை செய்ய முடியும், நற்போதனைகளை செய்ய முடியும் என்றிருந்த நிலையை மாற்றி ஒரு திரைப்பட நடிகர் இந்த நாட்டு மக்களுக்காக நல்லதை சொல்ல முடியும், அதை பின்பற்றுவதற்கு லட்சக்கணக்கானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் சாட்சி. 37 ஆண்டு காலம், ஆனாலும் நிறமாறாத பூக்களாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் வாசுதேவனுடைய குடும்ப நிகழ்வு புரட்சித் தலைவருடைய குடும்ப நிகழ்வு என்று கருதி ஆயிரக்கணக்கில் செலவு செய்து அத்தனை பக்தர்களும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்.
விசுவாசத்தை தவிர, பக்தியை தவிர வேறு எதுவும் இல்லை. இத்தகைய சக்தியை, ஆற்றலை உலகத்திலே ஒரு நடிகர் பெற்றிருக்கிறார் என்றால் நடிகருக்கு கிடைக்காது. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மகா அவதாரம் எடுத்திருக்கின்ற ஒரு அவதார புருஷன். ஆகவேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அத்தனை மக்களும் இன்றைக்கு நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே நம்முடைய நாமக்கல் எம்ஜிஆர் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை, மனநிறைவையும் மனமக்களை வாழ்த்தி இருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாகும். ஆகவே வாசுதேவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கண்மூடித்தனமான ஒரு பக்தன், கிணற்றில் துணியல்லால் துணிக்கக்கூடியவர், புரட்சி தலைவருக்காக உயிரையே கொடு என்றால் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட வாசுதேவன் தம்பதியனின் மற்றும் மணமகளின் பெற்றோர்கள், உற்சார் உறவினர்கள், நண்பர்கள் சூழ இந்த இனிய மணவிழா நிகழ்ச்சி மகிழ்ச்சிகரமாக முருகன் ஆலயத்தில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அந்த முருகன் ஆலயத்தில் நடந்து முடிந்த இந்த திருமணத்திற்கு இங்கே நண்பர்களையெல்லாம், எம்ஜிஆர் பக்தர்களையெல்லாம் நேற்றிலிருந்து இன்று வரை வந்து கொண்டே இருக்கின்ற வகையில் மிகப்பெரிய ஒரு அன்பை பெற்றவர் வாசுதேவன். சென்னையில் இன்றைக்கு அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு முப்பொரு விழா நடைபெறுகிறது, அதிலே நாம் பங்கு பெற வேண்டும். ஆகவேதான் இல்லையென்றால் நாங்கள் ஒரு நாள் முழுக்க இங்கேயே இருப்போம், இங்கேயே அந்த விழாவை கொண்டாடி இருப்போம். அப்படி ஒரு சூழலில் சென்னைக்கு நான் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதால் நான் பேசினால் பேசிக் கொண்டே இருப்பேன். ஆகவே பேச்சுக்கு திரையிட்டு உரையை நிறைவு செய்து மணமக்கள் வாழ்க, உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த திருமணத்திற்கு வந்து போனவர்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், நற்பண்புகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், குடிப்பழக்கத்தை அறவே தவிருங்கள். நற்பண்புகளின் வாயிலாக உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் சக மனிதனுக்கு உதவி செய்வதை மறந்து விடாதீர்கள். நமக்கு பசித்தால் இன்னொருவருக்கும் பசிக்கும், நமக்கு கோபம் வந்தால் இன்னொருவருக்கும் அதே கோபம் வரும் என்பதை உணர்ந்து நல்ல பண்புகளை கடைபிடித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாதையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என சொல்லி வாய்மூக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.